துறவி ஒருவர் தன்னோட ஆன்மீக பயணத்தை நீண்ட தூர பயணமா மேற்கொள்ள இருக்கிறாரு. அதனால அவரு தன்னோட மடாலயத்துல இருந்து புறப்படுறாரு. பயணம் செய்யும் போது ஒரு பெரிய ஆத்த கடக்க வேண்டியது இருக்கு. ஆனா அந்த ஆத்த கடக்க ஒரு சாய்ந்து விழுந்த ஒரு தென்னை மரம் தான் இருக்கு. அந்த ஊர் மக்களும் அதைத்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மரத்துல ஒருத்தர் மட்டும்தான் போக முடியும். குறுகலான மரத்துல துறவியும் கடப்பதற்கு மரத்துல ஏறி நடக்க ஆரம்பிச்சு கரையை கடக்கிற அளவுல வந்துடுறாரு. அப்போது மறுக்கரையில ஒருவர் ஆத்த கடக்க ஏறி வந்துட்டு இருக்கிறாரு. அவனை பத்தின விஷயங்கள் வந்து இந்த துறவிக்கு முன்னாடியே தெரியும். அவன் ரொம்ப கோபக்காரன், யாரையும் மதிக்காம இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால அவன் ஊர்ல இருக்கிறவங்கிட்டையிலும் கெட்ட பேர் தான் வாங்கி வச்சிருக்கிறான்றது இந்த துறவிக்கு தெரியும். ஆனாலும் அவங்கிட்ட போயிட்டு, தம்பி எனக்கு கொஞ்சம் வழி விடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் தூரத்துல நான் இந்த கரையை கடந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மனிதன் ரொம்ப ஆணவமா, நான் முட்டாளிகளுக்கு வழி விடுறது இல்ல அப்படின்னு ஒரு கூற்ற சொல்றான். இதை கேட்ட துறவி தன்னோட வழியில திருப்பி வந்து கரைக்கு வந்துடுறாரு. கரையை அடைஞ்ச அவன் கேக்குறான், எனக்கு ஏன் நீங்க வழி விட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேலியா ஒரு கேள்வி கேக்குறான். முட்டாளிகளுக்கு வழிவிடுற பழக்கம் எனக்கு இருக்கு அப்படின்னு துறவி ஒரு பதில சொல்றாரு.